वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाशिवी असद्गुरुपरम्पराये नमः। कदपावादिगण अडुत्तु सुषुप्ति दशयिले इवन एम्पेरुमानुडैय मूणु विधमा सोन्नान् प्रासाद खड्वा पर्यङ्कन्यायत्तिनाल नाडी अदन् पेरिल सूर्य तत्वेंद्र मांस पिंडम एम्पेरुमान अंदरमान सर्दानवन अब एम्पेरुमान अषुप्ति दश तूंग समय आधार अब पाट इर्मान स्मृति शब्द विद्ध अधिकरण इन अधिकरण केम केलिना यवन तूंग पोनानो तिरपी वरान अब अभी वरण अब नम वेद एंपेरुमान अड़वन तिरपी वर्व नम मोक्षा अपनरावृत्ति रक्षण मोक्षम अब अगे तिरपी वरमाट अब इतना अड़कान तूकानी तिरपी वर्वान अभी एना कारण पोंगो एम्पेरुमान अड़ा एम्पेरुमान अड़े तिरपी वर्वान अग तूंगी तूंग पोना एम्पेरुमान तूंगिटा तिरपी एल्ड वर यार मोदी तूंगा अल्द वेरा अब सदेह स्लोकते सहज कारणमेंगे इव नम्बर स्वप्न इव संध्या पाता स्वप्न दिशा एतो नमक अनुभव वर्तनो अनुभव वर्द अनुभवते नम्बे निकले निको और कष्ट और स्वप्न मनस शोकम अयो इतमारी मारे कनव कंटे मारे कनव कंटे एवं नम कड़ो अभी सतोष विषय अवलो आनंदपड़ो अनंद वर्दे अब उम्मीद नमुक आनंद वर्द संदेहम कूड़े वो उमे ना ये सही स्वप्न कंटे उन्मया अलग इिप दिश ना जागरण दिशे अभी वर्दा अब संदेह अदान संदेह वर्दो अंदमि नान एवं तूंग पोने तूंग पोने ना तूंगे तूंग ना वर्द ना वर्ण निश्चय एपी वाणी एना कारणमेंपेरुमान संगल्पमेंपेरुमान सर्दानुमान वर मुड़ा आनंदमा सर होना और निम्डा जरूर जरूरी तल आना तरह आनंद नम सको अंत और निम्स वे वर्णे सेवे उठ पतिया उठा इंडिया अंतमारी तूंग समय एंपेरुमान नम वो आधार कोंपेरुमान अड़वन तिरपी वरिये मटान तूंगी वाषिका उपाधान अड़ी एल उपाधि नमे अंद्रिय प्राण उड़े इंद्रिय वाले ना ना तूंगे अड़ती पोट मारे तूंगे इन तेज कटा उमें भाषा पदम पड़ेम ज्ञातवानू नानजिकल नान अहम अहम आना ना तेजिकले अंद समय
என்ன கூட நான் தெரிஞ்சுக்காம தூங்கினேன். அப்ப என்ன அர்த்தம், நான் எந்த 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 தேசத்துல இருக்கேன், எந்த வம்சத்துல பிறந்தான் சொல்ற பட்சக்காரன் விஞ்ஞாசத்துல, எந்த வம்சத்துல பிறந்தேன், என்ன கோத்திரம் நானு, நான் ஆம்பளையா பொம்பளையா, நான் என்ன படித்தேன், என் உடம்பு எப்படிப்பட்டது, எதுவுமே எனக்கு தெரியாது, எதுவுமே எனக்கு தெரியாது. நன்னா அடிச்சு என்னமோ அதை நன்னா அனுபவிக்கணும்னாக்கா பெரியவாளை பார்க்க கூடாது. குழந்தைகள்லாம் ஒரு 2 மணி நேரம் தூங்கிடும், 6 மாச குழந்தை 8 மாச குழந்தை எல்லாம் தூங்கி எழுந்து அப்படியே கண்ணு ஒரு மாதிரி இருக்கும், அதோ ஒரு லோகத்துக்கு போயிட்டு வெளில வந்த மாதிரி இருக்கும். அந்த குழந்தையினுடைய நிலையை எடுத்து பாருங்க, அப்ப தெரியும் நமக்கு. நம்ம தூங்கி எழுந்தோம்னாக்கா அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே பொதுவாக ஒண்ணும் தெரியாது குழந்தை, அதுக்கு மாதாவுடைய ஸ்பர்ஷம் வந்து தெரியும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பழகி என்னுடைய குரல், என்னுடைய கிரகணி, என்னுடைய குரல் இதை ஒன்றி கேட்டு கேட்டு வந்துருச்சு. 150 நாள் எங்களோட வந்துருச்சு திருப்பதியிலேயே கொரோனா, அதனால எங்கேயும் வெளில போக முடியல. ஜனவரி 2ஆம் தேதி பிறந்த குழந்தை மே 30ஆம் தேதி பிறந்த எங்களோடய இருந்துருச்சு. 30ஆம் தேதி காத்தால குழந்தை அழிச்சுன்னு போய் நங்க நாள் எங்க தங்கி யாத்திரை விட்டுட்டேன் என் சம்பந்தத்துல. அப்ப என்னாச்சு, இந்த குழந்தை எல்லாரும் கீழே கோலம் போட்டு கோலம் விட்டுருந்தா அந்த கோலத்துல குழந்தைய படுக்க விட்டான். அங்க போனா அந்த குழந்தைக்கு உணர்ச்சி தெரியறது, சுத்த சுத்த பாக்குறது, சுத்தி சுத்தி பாக்கிறத இந்த 150 நாளா நம்ம இருந்த இடம் வேறன்னு தெரிஞ்சுட்டு இருக்கு. அந்த சன்னிவேஷம் அந்த சூழல தெரியறது. 3 பேர் குரலையே கேட்டு அந்த குழந்தைக்கு, என் தங்கையினுடைய குரல், என் மாப்பிள்ளையினுடைய குரல், எங்க சம்பந்தியினுடைய குரல், எல்லாருடைய குரலையும் கேட்டுட்டு இருக்காது. அத்தனையும் கேட்டுட்டதுனால அழ ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் அதுக்கு சின்ன குழந்தை என்ன தெரியும் இருக்கு, ஆனா அழ ஆரம்பிச்சிருச்சு குழந்தை. காரணம் என்ன அப்படின்னா பாத்துக்கோங்க, இந்த உணர்ச்சிங்கிறது எல்லாருக்கும் இருக்கு. அதனால தூங்கி எழுந்திருக்கிற சமயத்துல அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியறது இல்லை, மலங்க மலங்க ஒழிக்கிறது. அது ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால என்ன அது, சர்வ உபாதியிலிருந்து விடுபட்டவனா இருக்கிறவன் தான் எம்பெருமானம் அடைய முடியும். சதா சோம் சதா சம்பன்னோ பவதின்னு வாக்கியம் திருவிழிச்சு. அந்த சச்சப்பிரவாச்சியமான எம்பெருமானோட இவன் சேர்ந்திருக்கான், அவனோட சேர்ந்திருக்கான் அப்படின்னு உணர்ச்சி கொடுத்துருது. அதனால எம்பெருமானோட சேர்ந்திருக்கான்னாக்க எல்லா உபாதிகளையும் கூட்டான் அவன். அப்படி இருக்கிறவனுக்கு இது வந்து முக்தி தசையை காட்டிலும் வேறுபட்டது அல்ல. பூர்வபக்ஷனுடைய யுக்தி முக்தி தசையை காட்டிலும் வேறுபட்டது அல்ல, விலட்சணம் கிடையாது, அது அவிலட்சணம். அதனால மோட்சத்துல எப்படி இருப்பானோ அந்த மாதிரிதான் இப்ப இருக்கான். அப்படிப்பட்டவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருக்கான். அவன் எல்லாத்தையும் விட்டுதான பெருமாள் இருக்கான் அவன். அதனால ஏன் திருப்பி வரப்போனா, அதனால இதுக்கு முன்னாடி அந்த தூக்கத்துக்கு முன்னாடி, தூக்கத்துக்கு முன்னாடி சரீரம் சம்பந்தம், இந்திரிய சம்பந்தம், இந்த பிராண சம்பந்தம் எல்லாம் இருந்தது. அது அத்தனையும் விட்டு போயிடுச்சு, இப்போ விட்டு போயிடுச்சு. அதனால தூங்கி எழுந்து வர்றவன் வேற ஒருத்தன்தான், அவன் தான் வேற ஒருத்தன்தான் இருக்க முடியுங்க அப்படின்னுட்டு இந்த பூர்வபக்ஷியானவன் ஆட்சேபிக்கிறான். இந்த அணிகரணத்துல இப்படி ஆட்சேபிச்சாக்க அது தவறு, அது தவறு, அது மாதிரி சொல்லக்கூடாது. ஏன் அந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு சமாதானம் சாய்க்கிறதுன்னு சொல்றாரு. நம்ம லோகத்துல பாக்குறதுக்கு பாருங்க எப்படி எப்படின்னா யுக்திகள் அழகா இவன் போடுறான்னு. 4 யுக்திகளை இங்க போடுறேன், 4 விதமான யுக்திகள். முதல்ல கர்மா அப்படின்னு ஒரு யுக்தி, அடுத்தது அனுஸ்மிருதி அப்படின்னு ஒரு யுக்தி, அதுக்கப்புறம் ஸ்ருதி சப்தம் அது ஒரு யுக்தி, அதன் பிறகு விதி வாக்கியம் மோட்ச விதாயக வாக்கியம், இப்படி 4வது யுக்தி அது. இந்த மாதிரி 4 யுக்திகளை கொண்டு இங்க சாதிக்கல. முதல்ல கர்மா, கர்மானா என்னது அப்படின்னா லௌகிக கர்மாவோ வைதிக கர்மாவோ ரெண்டுமே சேர்ந்தது என்னது அப்படின்னு பாருங்க. நான் வந்து நேற்று
உட்கார்ந்துட்டேன். நேற்று அதிகாரம் சொன்ன அப்படின்னு சதபா வாதிகரணம் ஸ்லோகம் முடிச்சு சூத்திரவாசம் சொல்லியாது. அது மணி அப்ப என்னாச்சு, கிட்டத்தட்ட 7:50 40 தெரியாது, என்ன முடிஞ்சு விட்டு. அது முடிஞ்ச உடனே கீதா பாஷன் நேற்று இல்லை. அதனால நான் என்ன ஒண்ணுனாக்கா, சாப்பிட கொடுத்தா சாப்பிட்டு தூங்கி போயிட்டேன். இன்னைக்கு என்னாச்சு, இப்ப தூங்கி எழுந்துட்டேன். அப்ப எனக்கு கார்த்தால என்னென்ன கிளாஸ் இருக்கு, கார்த்தால 9 மணிக்கு ரகுவம்சம், 8:30 9 மணிக்கு தேப்பிட கிளாஸ், அதெல்லாம் முடிஞ்சோன்னா மத்தியானம் ஒரு கீதா பாஷன் 2:30, அதுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு கீதா பாஷன் 4 மணிக்கு, அப்புறம் பாதுகாசாசனம் சந்த, அதுக்கப்புறம் இப்ப 7 மணிக்கு அதிகம் சார் அப்படி 8 மணிக்கு திருப்பி கீதா பாஷன் இருக்கு. இப்ப இந்த கணக்கெல்லாம் எனக்கு வரதா இல்லையா, நீ கார்த்தால என்னென்ன சொல்லணும், நீங்க எழுந்து விட்டனே, நேற்று இதை சொன்னேன், இன்னைக்கு இந்த இதை நான் பண்ணணும், இந்தெந்த பாடத்தை நான் சொல்லணும், இந்தெந்த பாடத்தை சொல்லணும்னுட்டு என்னுடைய லௌகிக கர்மாவோட புத்தி வருது. அந்த மாதிரி வைத்திய கர்மாவும் இருக்கு. நேற்று சந்தியாவனம் பண்ணினேன், நேற்று 10 காயத்ரி பண்ணேன், இன்னைக்கு 28 பண்ணலாமே, இன்னைக்கு 108 பண்ணலாமே, இந்த மாதிரி கர்மா இருக்கு இல்லையோ, அந்த கர்மாவுக்கோசரம் வராது. அது ஒரு அர்த்தம். அல்லது இன்னொரு அர்த்தம் என்னன்னாக்கா, கர்மானாக்கா இந்த லௌகிகம் வைதிகம் ஒண்ணு சொல்லிருக்கா, இன்னொன்னு என்னன்னாக்கா புண்ணியபாப ரூப கர்மா, புண்ணியபாப ரூப கர்மா அது இருக்குதே, புண்ணியபாப ரூபமான கர்மா இருக்கே, அதுதான் இந்த இடத்துல கர்ம சப்தம். இந்த அனுஸ்மிருதிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லப்போம், இதுக்கும் சொல்லணும், லௌகிக கர்மாவும் சொல்லலாம், அது லௌகிக கர்மாவும் சொல்லலாம் இந்த இடத்துல. அதாவது கர்மானாக்கா ரெண்டு விதமான அர்த்தம் சொல்லணும், லௌகிகம் வைதிகம் இது ரெண்டுத்தையும் சொல்லின்னு போகலாம். அதே மாதிரி பூர்வகிருதமான கர்மாக்கள், எத்தனையோ ஜென்மாக்கள்ல நாம புண்ணியபா குருவங்களால் நிறைய கர்மாக்களை நாம வந்து பண்ணியிருக்கோம், அந்த கர்மாவெல்லாம் அனுபவிச்சுதானே ஆகணும், எதை விட முடியும். இவன் நான் வந்து நிறைய பாவம் பண்ணிருக்கேன், நிறைய புண்ணியமும் பண்ணிருக்கேன், நிறைய பாவம் பண்ணதுனால உடம்பெல்லாம் உடம்பெல்லாம் சூரஜன் மகிழ்ந்த பாபம் யாதி ரூபேன பாபத்து அப்படின்னுட்டு தர்மசாஸ்திர ஸ்லோகமே உண்டு. பூர்வஜன்மத்துல பண்ண பாபங்கள் தான் வியாதியா வந்து நம்மளப்படுத்துறது, அதெல்லாம் இருக்கு. அதனால எத்தனையோ பாபம் பண்ணிருக்கோம், அந்த பாபத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். நான் இன்னைக்கு ராத்திரி தூங்கினேன், இன்னைக்கு இந்த ஒரு நாள் ராத்திரி நான் தூங்கிச்ச பிறவாளுக்கு நான் போய் சேர்ந்துட்டேன், ஏன்னா மோஷம் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு நாள்ல அந்த 100 நான் வந்து பிறக்கணும், 100 தான் நான் வரேன், 100 நான் வந்தேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நேற்று தூங்கினவன் வேற, இன்னைக்கு எழுந்தனவன் வேற, இன்னைக்கு தூங்குறவன் வேற, நாளைக்கு எழுந்துக்கிறவன் வேற, அப்படின்னா நாம என்ன பண்ணி போறது, யார் அனுபவிப்பா? அப்போ பண்ணினவன் வேற, அனுபவிக்கிற வேறன்னு வந்துடும். இது பெரிய தோஷம். அகிருத அபியாகமம், கிருத விப்ரநாசம், நிறையாச்சும் வந்திருக்கு. அகிருத அபியாகமம் பண்ணாததை அனுபவிக்கிறது, கிருத விப்ரநாசம் பண்ணினத நாசம், பண்ணினது நாசம் ஆகிடும். நாம் அனுபவிக்காம எப்படி நாசம் ஆகும்? அனுபவி நாபுக்தம் ஸ்ரீதே கர்ம கல்பகோடி சதவீதம், நான் எந்த கர்மாவை பண்ணினோ அது கல்பகோடி சதம் ஜென்மம் எடுத்தாலும் சரி, அந்த கர்மா அழியவே அழியாது, அதை அனுபவிச்சே ஆகணும். பிராரத்த கர்மாவை அனுபவிக்கவும் போகாது. பிரபண்ணாளுக்கு வந்துதான் அது பரமபாக்கியம். நம்ம ஆர்த்த பிரபத்தி பண்ணாக்கா, ஆர்த்த பிரபத்தி பண்ணினோம்னாக்கா அப்பவே முடிஞ்சிடலாம். திருப்த பிரபத்தி பண்ணா ஏதோ தேகாவசானயமாம் சொத்பாதம் பிராபயசேன்னு ஆயிடும், அப்ப அப்படிங்கிறது. ஆனால் பக்தியோகனுக்கு பிராரத்த கர்மா அனுபவிச்சே தீரணும்னு சொன்னான். அதனால இந்த கர்மா இருக்கு பாருங்க, புண்ணியபாபுர கர்மா, அந்த கர்மாவை யார் அனுபவிப்பா? லோகத்தில் இருக்கே, நான் தூங்குறதே அதனால தானே தூங்குறேன், எனக்கு நான் என்னுடைய பாப்பம், நான் என்ன தூங்குறேன், உண்மையில நான் எப்படி இருக்கணும், என் உடம்புடைய பாதையே எனக்கு தெரியக்கூடாது. யோகிகள்லாம் எப்படி இருப்பா? அவ தூங்க மாட்டா. யோக பெருமாள் எப்படி யோக நிபுணம் பண்றாளோ அந்த மாதிரி வாழ்லாம் இருப்பார். எப்பொழுதுமே நோய்ச்சின்ற இருக்காவா யோகிகள்லாம்?
யோகிகளுக்கெல்லாம் அந்த சுரூபம் சொல்லப்பட்டிருக்கு. அதை மாதிரி இருக்கணும். ஆனா நம்ம அப்படி இல்லையே, நம்முடைய பாபங்கள் நம்மளை படுத்தி எடுத்துதான் என்ன தூங்க பண்றது. அதனால இந்த புண்ணிய பாபங்கள் எல்லாம் தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆகவே இந்த கர்மான்னு ஒண்ணு இது சாமானிய விஷயம் இல்லை. அந்த கர்மாவை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அனுபவிச்சே தீரணும் அது. அதனால நம்ம எவ்வளவு தத்துவஞானம் வந்தாலும் சரி, சுவாமி தேசியன் அவர் திருமாவளுடைய சாட்சாத் அவதாரம். ஆனால் அந்த மகான் இடம் என்ன, அவரும் இந்த தேக சமாப்தி தான் முடிஞ்சது, அவதார சமாப்தி தான். திருமாவளவர் என்ன பண்ற, ஆத்மானும் மனுஷம் பண்ணியே அப்படின்னுட்டோ அப்படியே பண்ணிட்டு போனார். தேசியன் அப்படியும் பண்ணார், எம்பெருமானார் அப்படியும் பண்ணார், நம்மாழ்வார் அப்படியும் பண்ணார், நாதபடி எல்லா ஆச்சாரியாலும் அப்படியும் பண்ணிட்டு போனா. அவள்லாம் நித்திய சோதிகள், அவள்லாம் திருமாவளவர் தான் மாறி. அதனால அவள்லாமே அப்படி இருக்குச்சு, நாமெல்லாம் எப்படி இருப்போம்? எல்லாம் நம்ம புண்ணியபாபரோட கர்மம் அனுபவிச்சுதான் ஆகணும். அப்படி அனுபவிச்சே ஆக வேண்டிய கர்மாக்கள் இதெல்லாம், அதை போய் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதனால நான் தூங்கினேன், தூங்கிட்டு உடனே நான் வந்து திருமாவளவர் சேர்ந்துட்டேன், எனக்கு மோட்சம் கொடுத்து அப்படின்னு சொன்னாக்கா அப்பனா அந்த கர்மாவுகளை அனுபவிக்கிறது யாரு? அதை கேள்வி தொக்கி நிற்கும். அதனால இது முதல் ஹேத்து, யார் தூங்குறானோ அவன் தான் வெளியிலேருந்து வரான். கருத்து எம்பெருமான்கிட்ட இருந்து வரவன் முதல் தூங்கினவன் தான் வரான். அது எதுக்குன்னா அவன் பண்ணின புண்ணியபாபுருக்கு பார்த்தீங்க கர்மாக்கள், அந்த கர்மாக்களை அனுபவிச்சே ஆகணும். அதுல ஒரு அழகான யுக்தி, ஒருத்தன் ஜாகிரத்தை செய்த இருக்கான், மூச்சுட்டு இருக்கான், இங்கேந்து போனான், இதை பார்த்தோம் போன பாதத்துல, சொர்க்கத்தை அனுபவிக்கிறான், சொர்க்கத்தை அனுபவிச்சுதான் இங்கேந்து கிளம்பினான், ஆகாசமா மாறினான், தூமமா மாறினான், அப்ரமா மாறினான், மேகமா மாறினான், அதுக்கப்புறம் தானியங்களை வருஷமா மாறி மழை, அதுக்கப்புறம் தானியமா மாறினான், அதுக்கப்புறம் புருஷம் கிட்ட ரேதஸா மாறினான், அதுக்கப்புறம் ஸ்திரியோட சேரத்தை கர்ப்பமா மாறி குழந்தையாடி வரான். பாருங்கோ இங்கேந்து கிளம்பி அந்த லோகத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு வரானே, அவனே கர்மாவெல்லாம் அனுபவிக்கிறான். அப்படி இருக்குச்ச ஒரு 60 நாழிக, ஒரு நாள்ல 24 மணி நேரம், 60 நாழிகைன்னு சொல்றோம். அத கிட்டத்தட்ட 40 நாழிகை நம்ம மூச்சுட்டு இருக்கோம், ஒரு 20 நாழிகைதான் நம்ம தூங்குவோம். 6 மணி நேரம் 8 மணி நேரம் தான், 6 மணி நேரம் 8 மணி நேரம், 8 மணி நேரம்னாக்கா அது 20 நாழிகை, ஒரு நாழிகிறது 24 நிமிஷம், 2.5 நாழிகை 1 மணி நேரம். அப்படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 10 நாழிகைங்கிறது 4 மணி நேரம், நம்ம தூங்குறது 20 நாழிகையோ 15 நாழிகையோ அப்படிதான் நம்ம தூங்குறோம், 6 மணி நேரம் 8 மணி நேரம் அப்படின்னு. இப்பெல்லாம் அது கூட குறைஞ்சி போச்சு, பார்த்து 10 மணி வரைக்கும் 11 மணி முடிச்சுட்டு இருக்கா எல்லாரும். எங்களுக்கு எல்லாம் பாடசாலை அழகா வழக்கம் சொல்லி கொடுத்தா, கார்த்தால நாளைக்காலுக்கு ஏற்றுக்குவா, நாளைய காலைக்கு இருந்து படிக்கிறோம், ஆனா படிக்காம ரொம்ப முடிச்சுட்டு இருப்போம், அப்புறம் 5.5 மணிக்கு இருந்து காலையில் பேசிட்டு தான் திரும்ப தூக்கம்ன்றது ராத்திரி 9:30 பிரச்சனும், பசங்கள்லாம் அது மேல முடிச்சுட்டு கூடாது. அந்த மாதிரி ஒரு கட்டத்திட்டம் இன்னைக்கும் சரி, 5 மணி அப்படி ஆயிடுச்சு நான் முடிச்சுட்டு இருவேன், ராத்திரி 9 மணி ஆயிடுச்சுன்னா எனக்கு பிரச்சனை, ராத்திரி தூங்க முடிச்சுட்டு இருக்கிறதுனா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, முடியவும் முடியாது, அப்படியே வழக்கமா போயிடுச்சு. அதனால அந்த கிரமம், இப்போ நம்ம ஒரு 24 மணி நேரம் அதுல தூங்குறது 6 மணி நேரமோ 8 மணி நேரமோ, இந்த லோகத்திலேருந்து அந்த லோகத்துக்கு போயிட்டு அங்க அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சுட்டு அங்கேயிருந்து இங்க இறங்கி வரானே, அவனே புண்ணியபாபரூப கர்மாக்கள் அனுபவிக்கச்ச, ஒரு 24 மணி நேரத்துல 7 மணி நேரம் தூங்கிட்டு அவன் திரும்பி வரமாட்டானே, எப்படி அர்த்தம் அது? அவன் கர்மத்தை கர்மா அனுபவிச்சுதானே ஆகணும், ஏன்னா இந்த ஜென்மாவே அடைஞ்சுதானே. அதனால முதல் யுக்தி கர்மா, அடுத்த யுக்தி என்னன்னாக்கா அனுஸ்மதி. அனுஸ்மதி என்ன அர்த்தம், ஞாபகம் வருது. என்னென்ன ஞாபகம் வருது அப்படின்னா, ஒரு பிரத்யபிக்கு அனுஸ்மதின்னு பேரு, ஏற்கனவே பிரத்யபிக்கு என்ன என்னதுன்னு சொல்லிருக்கோம் அம்மா. அதாவது நேத்தி தேவதத்தனை நான் பார்க்கிறேன், இன்னைக்கு காலத்தால
திருப்பி தேவதத்தனை பார்க்கறேன். நேற்று சாயங்காலம் தேவதத்தனை பார்த்தேன், இன்னைக்கு காத்தாலும் நான் தேவதத்தனை பார்க்கறேன். அப்ப நான் என்ன நினைப்பேன், நேற்று நான் எந்த தேவதத்தனை பார்த்தனோ அந்த தேவதத்தனை இப்ப நான் பார்க்கறேன். நேற்று பார்த்தேன்றது என்னது, ஸ்மிருதி ஞாபகம். இன்னைக்கு பார்க்கறதுன்றது பிரத்யக்ஷம், நேற்று நான் பிரத்யக்ஷமா பார்த்தேன். ஆனா இப்ப காத்தாலும் நான் எப்படி பார்க்கணும் தெரியுமோ, இப்ப காத்தாலும் எப்படி பார்க்கறேன், நேற்று பார்த்ததை நினைச்சுக்கிறேன், இன்னைக்கு நேரம் பார்க்கறேன். அதனால வெறும நினைச்சு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, காத்தாலும் நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த நினைக்கிற சமயத்துல காத்தாலும் இங்க கிளம்பினேன், வித்யாபீடமான அங்க நாலு பேரை பார்த்தேன் அப்படின்னு சொன்னா கேவலம் ஸ்மிருதி ஞாபகம். ஆனா இன்னைக்கு காத்தாலும் நான் பார்த்தவனே இப்ப சாயங்காலம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, காத்தால நான் பார்த்தனே அது ஞாபகம். அதோட சேர்ந்த பிரத்யக்ஷம், இதுதான் பிரத்யபிஜ்ஞன் பேர். இங்கே அந்த மாதிரிதான், நேற்று ராத்திரி நான் தூங்கினேன், ராத்திரி தூங்கிட்டோ இப்ப காத்தாலும் எழுந்துட்டேன், ராத்திரி தூங்கினேன் இப்ப நான் காத்தால எந்த நான் நீ தூங்கினா இப்பதான் எழுந்து வரேன் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப நான் தூங்கினேன்றது என்னது, அது வந்து ஸ்மிருதி, நான் தூங்க போனது ஞாபகம். இப்ப நான் எழுந்து வர்றது நேர பிரத்யக்ஷம், இது ரெண்டும் ஒன்னா சேர்றது. ஒன்னா சேர்ந்தது என்ன, அது பிரத்யபிஜை, அதுதான் அனுஸ்மிருதிங்கிற சப்தத்தினால சொல்லப்படுறது. அதனால அனுஸ்மிருதிங்கிறது இங்க சொல்றது. ஆக இந்த ரெண்டாவது ஹேது இது, இந்த ரெண்டு ஹேது, முதல்வது நான் புண்ணியபாபத்தை அனுபவிச்சே ஆகணும், நாம் என்ன பண்ணி படத்தை அனுபவிக்கணும், அது கர்மா. இது ரெண்டாவதோ, நான் யாரு நான் தூங்கினோ அந்த நான் தான் இப்ப எழுந்து வரேன் அப்படின்னு சொன்னதுனால இதை வந்து பிரச்சனை அனுஸ்மிருதி. மூணாவது என்ன அப்படின்னாக்கா, சப்தம் ஸ்ருதியே சொல்றது, வருடது என்ன சொல்றது அப்படின்னாக்கா, தேயே வியாக்ரோவா சிம்மோவா பிரகோவா வராகோவா கீட்டோவா பதங்கோவா தம்சோவா மசகோவா யத்யத் பவந்தி ததா பவந்தி இது சாந்தோஷன் சொல்றது. சந்தித்தீர என்ன அழகான, அதாவது எவ்வளவு அழகா உபபாதனம் பண்றா பாருங்க, விளக்கிறார். யாரு, புத்தா அழைக்கிறார், தன்னுடைய பிள்ளையான சேதுகேதுவுக்கு விளக்கிறார், அழக்க சொல்றார். அவர் இங்க பாருப்பா, நீ யாரும் தூங்குறாளோ அது புலியோ யாக்கிரம் சிம்மம் சிங்கமோ அல்லது விருக்கம் ஓனாய், ஓனான் இல்ல ஓனாய் விருக்கம், வரா பன்றி, கீட்டம் கீட்டம்னா புழுவா இருக்கிறது, பதங்கம் பறக்கிற பறவைகள் ரெக்கையோட பறக்கிறது பாருங்க, அது தம்சோவா ஈ வைக்கிறதுன்ற பாருங்க, அது மசகோவா கொசு, இவைகள்லாம் தூங்கச்ச எப்படி எப்படி இருந்ததோ அப்படி அப்படியாவே மூச்சு நிற்கத்தையில இருக்கு. தூங்கச்ச எல்லாருக்கும்தான் கனவு இருக்கு, நம்ம கொண்டுதானே கனவு, குழந்தை குழந்தை தூங்கிட்டே இருக்கு, ஒரு மாச குழந்தை தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல அது சிரிக்கிறது, அது எப்படி சிரிப்பு வந்தது, அது என்னவோ கனவு காண்றது, என்ன கனவு வந்தது எப்படி வந்தது யாருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனால் அது தூங்குறது குழந்தை, தூங்கிட்டு அது கனவு வருது. நம்மளால என்னென்ன பண்றோம், நமக்கெல்லாம் ஒரு அறிஞ்சிக்கிற பருவம் வந்து தோணிச்சுக்கோங்க, அறியற பருவம், புரிஞ்சுக்கிற பருவம், தெரிஞ்சுக்கிற பருவம் எல்லாம் கொஞ்சம் விளங்குற பருவம் வந்ததுன்னாக்கா நமக்கெல்லாம் சொப்னம் வர்றது சரி, நம்ம யாராருக்கு பழகினமோ அவள்தான் நமக்கு சொப்னத்துல வருவா, எல்லாரும் வருவா, தெரிஞ்சவா தெரியாதவன் எல்லாரும் வருவா. ஆனா அந்த குழந்தை, பிறந்த குழந்தை 20 நாள் 22 நாள் ஆயிடுச்ச தூங்கிச்சு அதே சிரிக்கும், அது எப்படி சிரிப்பு வந்தது குழந்தைக்கு, என்ன சொப்னம் வந்தது, நம்ம சொல்லிடுறோம் திருவாரூர் சொப்னத்துல வந்துட்ட, திருவாரூர் சொப்னத்துல வந்து அதோட பேசுற, அது சிரிக்கிறது அப்படின்னு நாம சொல்லிடுறோம். உண்மையிலே யார் வந்தா என்ன வந்தது சொப்னம் யாருக்கும் தெரியாது. அது மாதிரிதான் எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த சொப்னம்ன்றது சகஜமாக வருது. ஆனால் சொப்னம் வரும், வந்ததுன்னாக்கா
அந்த சொப்னத்துல அது எத்தனை மணாலும் வரும். அது மாதிரி தூங்கச்சேரும் சரி, தூங்கச்சேரும் சரி, எப்படி எப்படி தூங்கித்தோ அப்படி அப்படிதான் வரும், அப்படி அப்படிதான் அது வரும். அது அந்த மாதிரிதான் வரும். அது ஏன்னா தூங்கி எழுந்து நான் சொப்பனத்தையே சொல்றேன்னாக்கா தூங்கறோட அப்படித்தானே. தூங்கி எழுந்த உடனே அந்த குழந்தைக்கு அதே மாதிரியாகவே வருது. அந்த மாதிரி மிருகங்கள், அந்த மாதிரி பறவைகள், அந்த மாதிரி ஈகள், கொசுக்கள், பூச்சிகள், எதுவா இருந்தாலும் சரி, எப்படி தூங்கினோமோ அப்படிதான் நம்ம முடிச்சுப்போம். ஆள் மாறவே மாட்டோம், ஆள் மாறவே மாட்டோம் நாமும். ஆனா வாக்கியம் சொல்றது இதான் சப்தம். அந்த தூங்கி எழுந்திருக்கிறத பத்தி தான் சொல்றது. அவன் தான் எவன் தூங்கினானோ அவனே எழுந்துறான். அதை சொல்லச்ச மிருகங்களே அப்படி இருக்கு, கொசு, ஈ, புழு, அந்த மாதிரி பன்றி, பறவைகள், ஓனாய், புலி, சிங்கம், எத்தனை சொல் இருக்கு, அவைகளே அப்படி இருக்குச்ச. ஒரு விவேகியான மனுஷன், அதுவும் நான் ஏன் தூங்குறேன், நான் எப்படி தூங்குறேன், நேற்று என்னன்னு சொன்னோம், மண்ணை ஒரு கட்டில போட்டு அது மெத்த அந்த இது பஞ்சதயனத்தின் மேலே ஏறி, கொத்தளர் பூங்குழல் நத்தன் உங்க மேல பஞ்சதயனத்தின் மேலே ஏறி, அந்த பஞ்ச அப்படிங்கிறதுக்கு எத்தனை அர்த்தம் இருக்கா, வெள்ளவெளியே இருக்கணுமா, பொறுக்க மொத்தம் இருக்கணுமா, குளிர்ச்சியா இருக்கணுமா, சுத்தமா இருக்கணுமா, எத்தனை சொல்றது, அதான் பஞ்ச அஞ்சு இருக்கிறது பஞ்சசயனம் நிறைய சொல்லிருக்காரு. அந்த மாதிரி அழகான சயனம் அதெல்லாம் போட்டு தூங்குறேன், தூங்கி எழுந்திருக்கச்சு ஃப்ரெஷ்ஷனா இருக்கணும், எனக்கு உடம்பு நல்லா இருக்கணும், எனக்கு கஷ்டமே இருக்கக்கூடாது, படுத்தினவங்க தூங்கிடணும், காத்தால் எழுந்து நின்று அந்த மாதிரி சுகமா நான் எழுந்திருக்கணும், அப்படிதானே நமக்கு தோணணும். அந்த மாதிரி நம்ம தோன்றதா இல்லையா, அது மாதிரி தானே நம்ம நல்லா தூங்குவோம். அதனால எப்ப யாரு தூங்குறானோ அவன் தான் எழுந்துகிறான். இதுதான் இந்த வாக்கியங்கள் நாம சொல்லப்படுறது. அதனால சப்தமும் அது சொல்லெடுத்து, இந்த சப்தமும் அது சொல்லெடுத்து இதுவாறு நட்டு அப்படி சொல்லிடுது. அதுக்கு ஏத்த மாதிரி தான் ஒத்துக்கணும். இப்ப மூணு ஹேத்து சொல்லிட்டோம். ஒரு அது வந்து இந்த கர்மான்றதுக்கு நவீக கர்மா ஐய கர்மா ரெண்டுமே அர்த்தம் பண்றது குமார தேசிகம். அதனால புண்ணிய பாபு ஒரு கர்மாக்களோ அல்லது நவீக கர்மாக்களோ எல்லாமே நான் ஒரு காரியத்தை ஆரம்பிச்சுட்டேன், அதை நான் அடுத்த நாள் நான் முடிக்கணுமா வேண்டாமா, அதனால் அது அத மாதிரி அனுஸ்மிருதிங்கிற பிரதிஜை. மூணாவது சப்தம் ஸ்ருதியே சொல்றது இது அப்படின்றது இப்ப பார்த்தோம். இந்த மாதிரி மூணு விதமான கேட்டு சொல்லாச்சு. நாலாவது என்னது அப்படின்னாக்க மோக்ஷி, மோக்ஷத்துக்கோசரம் விஜய பிரஜாம் குர்வீத அப்படிங்கிறது, சர்வம் கல்விதம் பிரம்ம சத்தலானது சாந்த உபாசித ஆனந்தோ பிரம்மே திவ்யானாத்தம். இதெல்லாம் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கோங்கோ, தெரிஞ்சின உபாசனம் பண்ணுங்கோ, உபாசனத்தை பண்ணிட்டு எந்த அழகா அடையுங்கோ. எப்படி எல்லாம் சிக்கிறது நிஜமா பாருங்கோ, மொத்தம் தூங்குறான், தூங்கச்சேதான் அவனுக்கு மோஷம் கிடைச்சு அழிஞ்சிடறான், மோஷத்தை கிடைச்சிருந்தாக்கா அவன் எதுக்கு, அவன் எதுக்கு வந்து உபாசனம் பண்ண போறான், தூங்கிட்டே என்ன சொல்லுவான், அவன் வேலை ஒன்று முடிஞ்சுட்டான். இந்த மாதிரி தூங்கினாலே பெருமாளோட போய் சேர்ந்துருவோம், மோட்டில் தொலைஞ்சிருவோம், ஒத்தருக்கு ஒத்தர் என்ன பண்ணணும், எல்லாருமே தூங்க போறோம், இனியோட நமக்குள்ள இதை விட்டு சம்பந்தம் விட்டு போயிடுத்து, நீ மோஷத்துக்கு போறேன், நானும் மோஷத்துக்கு போறேன், அங்க போய் நாம பார்க்கலாம் அப்படின்னு விட்டு குழந்தைகள்லேருந்து ஆரம்பிச்சு வயதான கிழவர்கள் பரியந்தம் எல்லாருமே என்ன சொல்லணும், மோஷத்துக்கு நம்ம எல்லாரும் போயிட போறேன் ராத்திரி நித்தியபடி நான் சொல்றது. அதனால மோக்ஷாதிகாரமான விதிகள் எல்லாம் இருக்க போற விதி வாக்கியங்கள்லாம் அவைகள்லாம் எல்லாம் அனர்த்த வியர்த்தமா போயிடும், அனர்த்தமா போயிடும், வியர்த்தம். இவ்வளவு கஷ்டப்பட்டு சாஸ்திரம் வேதம் பாஷகாரர் சொல்ற அங்கங்க அடிக்கடி சொல்லுவார், மாதா பித்ரு சஹசிரேபியோபி வத்சலதரம் சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிக்கிறார். அப்பா அம்மா இருக்காளே அவள்லாம் எவ்வளவு வாசல்யத்தோட நம்மகிட்ட இருப்பா, அப்பா அம்மா நம்ம கிட்ட எவ்வளவு வாசல்யத்தோட இருக்கா, அவளை மாதிரி ஆயின அப்பா அம்மா சேர்ந்தாக்கா எவ்வளவு வாசல்யம் இருக்கும். பாஷ்யம் சேர்த்து சாய்க்கிற தாத்திரிகளை
மாதா பித்ரு சகஸ் பாஷகார் அடிக்க சொல்ற பாஷகார் சாக்கியத்துக்கு சம அர்த்தம் சொல்ற சுவாமி எதுக்கும் தத்துருக்கு ஆயிரம் அப்பா அம்மாக்கள் ஏன்னா எத்தனை ஜென்மாக்கள் நாம் எடுத்திருக்கோம் எந்த அப்பாவோ எந்த தாயாரோ நம்ம கெடுதல் பண்ணுவாளோ அம்மா கிருபையோட வாசல் பிரீதியோட பண்ணுவா அப்பாவுக்கும் பிரீதியோட தான் பண்ணுவார் ஆனால் அப்பா என்ன பண்றாரு அப்படின்னாக்கா கொஞ்சம் முரட்டுத்தனம் காமிச்சார் ஏன் அப்படின்னாக்கா அப்பா அவனுடைய கண்டிப்பும் அம்மா அவனுடைய பிரீத்தியும் வாத்சல்யமும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்ததுனாலதான் அந்த குழந்தை நல்லா வளரும் ஐயோ அப்பா வைவாரே அப்படின்னு பயம் இருக்கணும் அத மாதிரி அப்பா என்னதான் அடிக்க வந்தாலும் அம்மா நம்மளை காப்பாற்றிடுவான்னு ஒரு மனசு ரெண்டு மணி நிம்மதி இருக்கணும் இந்த ரெண்டும் ஒன்னா சேர்ந்ததுன்னாக்கா நமக்கு ஆனந்தமா இருக்கும் இதுல இறங்கினா அதுல போயிடும் அதனால அது இதோட போகும் அதனால இந்த மாதிரி ஒரு அப்பா அம்மா இல்ல ஆயிரம் அப்பா அம்மா எத்தனை ஜென்மம் எடுத்திருக்கோம் எத்தனை அப்பா அம்மா வந்திருப்பா எல்லாமே நமக்கு அனுகூலம் பண்ணும் அந்த மாதிரி ஒரு அப்பா அம்மா பிறப்புங்கிறது நமக்கு அத மாதிரி ஆயிரம் மடங்கு உகந்த சாஸ்திரம் இந்த சாஸ்திரம் என்ன பண்றது நமக்கு அழகா உபதேசிக்கிறது இந்த இந்திரியங்களை விட்டுடாது உடம்ப விட்டுடாது எல்லாத்தையும் விட்டுட்டு ஆத்ம ஞானத்தை கொண்டு வா ஆத்ம ஞானத்தை கொண்டு வந்து பரமாத்ம ஞானத்தை அதுல இருந்து போ அந்த பரமாத்ம ஞானம் வந்ததுன்னாக்கா எம்பெருமானியே தியானிச்சின்ற எம்பெருமானியே சேவி கோயிலுக்கு வேணா கோயிலுக்கு போவான் நானே படிக்க வேண்டாமே தூங்கினாலே போகணும்னு ஆயிடுமே என்ன அழகான நம்ம சொல்லி கொடுக்கணும் சாஸ்திரம் இப்படிப்பட்ட சாஸ்திரங்கள்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு வாசிச்சு இருப்போம் இது அத்தனையும் நம்ம விட்டு நிக்க முடியுமா இது அத்தனையும் இருக்கே நமக்கு அதனால இது அத்தனையும் நமக்கு முக்கியம் அத்தனையும் நமக்கு முக்கியம் அது இவ்வளவு சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லி கொடுக்கறது இத்தனை சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லி கொடுக்கற சமயத்துல அதை போய் இல்லைன்னு சொல்லலாமா அதெல்லாம் அனர்த்தம்னு சொல்லலாமா அனர்த்தம்னு சொல்லவே கூடாது அர்த்தமா போயிடுமே உணர்றது பாவம் இன்னொன்னு இவனுக்கு ரெண்டு விதமா சொல்லணும் அது அங்க என்னென்ன வாக்கியங்கள் அதாவது மோட்சவதிகள் விபரீதமா போயிடும் வர்த்தமா போயிடும் மோட்சவதிகள் தான் அது மாதிரி இவன் தூங்குறான் தூங்கிட்டு எப்படி இருக்கான் அவன் நான் இப்படி இருக்கேன் இப்படி படுத்துக்கிறேன் இந்த வாய் காலை நீட்டிக்கணும் காலுக்கு தலா நினைச்சுக்கிறேன் தலைக்கு தலா நினைச்சுக்கிறேன் ரெண்டு கைக்கு தலா நினைச்சுக்கிறேன் எப்படி எப்படி எல்லாம் படுத்துக்கிறோம் அத்தனையும் படுத்துட்டு இந்த ரெண்டு கையும் இந்த பக்கம் வச்சுக்கிறோம் காலை நீட்டிக்கிறோம் தலைக்கு வச்சுக்கிறோம் காசாலும் இருந்து பார்த்தா காலாலையும் உதைக்கிற உதவியில கால் தலையான இங்கேயோ போயிடும் கை தலான இங்கேயோ போயிடும் கட்சியில தலையில படுத்துக்காம தலையில படுத்து தூங்கிட்டு இருப்பான் ஏன் அது அந்த தூக்கத்துல என்ன பண்றோம்னு நமக்கு தெரியாதே இந்திரியங்கள் அந்த மாதிரி ஓய்வெடுத்துன்றது அது எதையுமே நம்ம அறியறது இல்லை நான் சொல்லல உபரணம் சொல்ற இந்த வாக்கியங்களை அது எத்தனை ஏத சுழுத்தா எங்க இவன் தூங்குறானோ அங்க தூங்கிட்டு இருக்க என்ன பண்றான் தெரியுமா நாகல் அயம் ஏவம் தம்பதி ஆத்மானம் ஜானாதி இப்போ எப்படி இருக்கான்னு உனக்கு தெரிஞ்சுக்கல நான் இப்படி இருக்கேன் அண்ணன் அவன் தெரிஞ்சுக்கல நான் இப்படி இருக்கேன்னு தெரிஞ்சுக்கலையே உள்ளபடி அறிஞ்சுக்கிறது இல்லையா அவன் அயம் அகம் அஸ்மிதி அந்த நான் தான் இருக்கேன் அப்படின்னு அவனுக்கு தெரியல தூங்கச்ச வாய் ஆறான்னு தூங்குறான் முகம் யாதாய சுகம் சுகத்தின்னா வாய தரணும் தூங்கக்கூடாது இது வைத்தியாரெல்லாம் சொல்ற ஆனா நம்ம எப்படி தூங்குறோம் நம்ம வாய திறக்காம தூங்கணும்னு நினைச்சு நம்ம தூங்க படுத்துக்கிறோம் வாய இந்த மாதிரி தூங்கணும்னு நம்ம தூங்கிட்டு இருக்கோம் ஆனா நம்மள அறியாம ஆன்னு வாய திறக்கிறது வாயை திறந்தா நம்ம தூங்குறோம் அது எவ்வளவு கடினம் அத நமக்கு தெரியறதுன்னா எதுவுமே தெரியறது இல்லையே ஒண்ணுமே தெரியாம இவன் தூங்குறான் நோயே வைமானி பௌத்தானி விநாசமே வாபி துரோபவதி நாசத்தை அடைஞ்சிட்டா எப்படி இருப்பான் இவன் சாய்ப்பே திருவள்ள ஞானம் சாய்ப்பே ரொம்ப அழகா இருக்கும் சுகசுத்த பரந்தபகா இது காக்காசன உத்தாந்தத்தை திருவடி கிட்ட திராட்சி சொல்ற சித்திரகூடம் சித்திரகூடத்துல
இருக்கத்தில் சயனிச்சென்று கேட்பிருவாள். சுகசுத்த பரந்தபக சுகமா தூங்குறானும் தூங்குறது என்ன அழகா இருக்கானோ. பர்த்தாக்குடைய வைபவத்தை தூங்குற சமயத்தில் தான் அனுபவிப்பாளா ஸ்திரீகள். நேருக்கு நேராக வாய் விட்டு சொல்லாதீங்க பிள்ளைகள், நேர பழகத்தை ஒஸ்தியோ சொல்லாமே. நம்ம அண்ணனை பற்றி தான் எங்கள் ஒத்தியோட ஒஸ்தின்னு சொல்லுவோம். நம்ம கிட்ட பேசாதுங்கோ, யோகத்தில் எல்லாத்துக்கும் இப்படிதான் இருக்கு. அது மாதிரி இவன் வந்து என்ன பண்றானா, தூங்குற திருமாள் தூங்கிச்ச திராட்டிக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். சுகசுத்த பரந்தபா ரெண்டு அர்த்தம் அதுல, பரந்தபகனாக்கா தூங்கின்னு இருக்கச்ச கூட பெருமாள் இத்தனால அடிச்சு போவான விரோதிகள. என்ன அழகான வாக்கியம், தூங்குற சமயத்துல கூட விரோதிகளை அழிச்சிடுவான் அவன். அப்படிப்பட்ட யோக நித்திர பண்றான் அவன். அது மாதிரி சுகசுத்தா தூங்குறது என்ன அழகா இருக்கான் தெரியுமா, அழகா தூங்குறானே. தூங்குறது குழந்தைகள் தூங்குச்சு நம்ம எப்படி பார்ப்போம், என்ன அழகா தூங்குறது குழந்தைன்னு அவ்வளவு அழகா தூங்குச்சான். இந்த மாதிரி தூங்குறதுன்றது ஒரு அழகான தூக்கம் இல்லையா, திருவண்ணாமலை சாய்த்து சாய்ச்சிட்டு அதே 50 வயசு 70 வயசு தான் யாரோ தூங்கிட்டு இருப்பா. அவ தூங்குன்றது ஆனும் வாயை திறந்துண்டு குரட்டை விட்டுண்டு பக்கத்துல இருக்கிறவங்களை தூங்க விடாம பண்ணிண்டு ஓ உருன்னு அவ தூங்குறத பார்த்துட்டு உடனே கேட்பாளாம், சுவாமி நிதிரா இருந்து இருக்கிறா அதன் திருநாள் வளர்ந்து வச்சுக்கிறான்னு கேட்பாளாம். அந்த மாதிரி இருப்பா தூங்குறத அவளை பார்க்கச்சு. அதனால சுகதத்த பாந்தமாக அப்படிங்கிறது அழகா வியாக்கியானம் என்ற திருவந்தி ஆண்டான். நடுவில் ஏதோ செய்திகளை ரசிப்பேன் க்ஷமிச்சுக்கோங்க வெயில அவளை வந்து நின்று பண்றேன், அவன் கௌரவிக்கிறான். அவளை கௌரவிக்கிறது தான் அவளுக்கு எவ்வளவு பெருமை. என்னுடைய பக்தா சுத்தி எப்பேற்பட்ட புருஷனா இருந்தாலும் சரி, ஒரு பக்தியோட இருக்க சமயத்துல என் பக்தா எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவனையும் எனக்கு வசதி அப்படின்னு பார்ப்பான். அதே மாதிரி தன்னுடைய பாரியை காட்டிலும் சொந்த உலகத்தை யாரும் கிடையாது ஸ்திரீகள். அவன் அழகா இருக்காளோ அழகா இல்லையோ, நல்லவளோ கெட்டவளோ, எனக்கு இவ கிடைச்சதுதான் பாக்கியம் அப்படின்னு நினைச்சுக்கணும். அந்த மாதிரி சிந்தனை தான் ஸ்திரீகளுக்கும் புருஷாருக்கும் உசந்த சிந்தனை. அந்த மாதிரி இருந்தாதான் நாம லோகத்துல ஆனந்தமா இருக்க முடியும், ஆனந்தமா இருக்க முடியும். இந்த வாக்கியத்தை தெரிஞ்சுக்கோங்க, இது உங்களுக்கு தெரியாது இல்லை. ஆனா நான் ஸ்திரீகளை வைக்கல, எனக்கு என்ன ஸ்திரீகள் என்னோட கூட பிறந்த ஸ்திரீ கூட பிறந்தவங்க அக்காதவங்க எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி எந்த ஸ்திரீயும் அலட்சியப்படுத்தக்கூடாதுன்றது என்னுடைய இது, சுச்சமா பேசக்கூடாது. அதனால கௌரவமான அர்த்தத்தை இருந்தா வார்த்தையை சொல்லிட்டேன். அதனால ஏதாவது தவறா எடுத்துக்கோனா க்ஷமிச்சுக்கோங்க போட்டோம். இப்ப என்னன்னா இந்த மாதிரியாக இவ தூங்குறா சுரஞ்சாவும் சாப்ப இவா தூங்கச்சே எப்படின்னா தூங்குறா, தன்னையே தெரிஞ்சுக்காம இவன் தூங்குறான். இது வந்து தூக்க கலக்கம், தூக்க தூக்கத்துல இருக்கிற தன்னை தெரிஞ்சுக்கல, இந்த உடம்ப தெரிஞ்சுக்கல, இந்திரியங்களை தெரிஞ்சுக்கல, தான் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கல. இந்த மாதிரி அவன் தூங்குறான். அவன் எப்படி இருக்கான் தெரியுமா, திருநாள் சாத்தியார இவன் தூங்குறானா அல்லது திருநாடு அலங்கரிச்சுக்கானா அப்படின்ற மாதிரி இருக்கும். நாசமடைந்தவனை போல அப்படின்னு வாக்கியம் இருக்கு அந்த இடத்துல. என்னது வினாசமேவ அப்பி குலோபவதி, வினாசமேவ எம்பெருமான் அடைஞ்சவன் வினாசத்தை அடைஞ்சவன் மாதிரி இருக்கான், மரணத்தை அடைஞ்சவன் மாதிரி இருக்கான் அவன். அதனால தெரியல அவன். அது மட்டுமா கடைசி ஒரு வாக்கியம், நாகமத்திர போக்யம் பசியாமி, இதுல எனக்கு போகமே ஒண்ணும் தெரியலையே, இந்த தூக்கத்துல ஒண்ணுமே போகம் இல்லை. நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் உடம்பு கேட்கறது நன்னா நான் தூங்கணும்னு அவசப்படுறேன், தூங்கினாதான் உடம்பு ஃப்ரெஷ்ஷா இருக்கு எனக்கு சுகமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அல்ப சுகங்கள், அல்ப சுகம் அது, அந்த அல்ப சுகம் நமக்கு தேவையில்லை. அல்ப அதே அல்ப சுகம் தான் தூங்குறதுன்றது. அதனால இந்த தூங்குறதுன்றது பெரிய போக்கியம் இல்லை, அது ஒன்றும் அதுல போகமே ஒன்றும் கிடையாது அப்படிங்கறத உபநிட சித்தாந்தம். நமக்கு வசதாக என்ன பண்ணணும் அப்படின்னு எம்பெருமான்ட்ட இழைப்பாடுறோம். அவ்வளவுதான் இழைப்பாடுறதுன்றது. என்னது கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டே இருக்கணும், முடியல உட்காந்தாண்டாக்க திருப்பி எழுந்தா அதே வேலையை தானே திருப்பி அவன் பண்ணி ஆகணும், எவ்வளவு கஷ்டம். அதனால இது ரொம்ப சிரமம் இது. அதனால இந்த தூங்குறதுன்றது இது கிடையாது. ஆனால் பெருமாள் அடைஞ்சா தூங்குறவனுக்கு அப்படி சொல்லி கொடுத்தோம்,
முக்தரை பத்தி என்ன சொல்றது? பரஞ்சோதிர்பசம்பத்திய சேனரூபேன அபினிஷ்பத்தியதே. எந்தரவான் அடைஞ்சிட்டான்னாக்க முன்னாடி மறைஞ்சிருந்த சுரூபம் இப்ப அவ போன போன அதிகாரத்துல பார்த்தோம் பாருங்க, சஞ்சாரி காலத்துல மாயா மாத்திரம் அனபிவியக்தூபத்வா எல்லாம் ஒழிஞ்சுட்டு இருக்கு. நமக்கு அஜ்ஞான கர்மா கர்மாவனால மறைக்கப்பட்டிருக்கு. எம்பரமான இந்த தேகத்தை கொடுத்து எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுட்டான். ஆனால் இப்ப என்னாச்சு, முக்தியில நமக்கு எல்லாமே கிடைக்கிறது. அது சொல்றது அது பரஞ்சோதி உபதம் பத்திய எம்பெருமான் அடைஞ்சிட்டோ சேன ரூபேன ஏ ஆத்மா பிரதாத்மா திரோபத்தி ஒன்று எட்டு குணம் சொன்ன பாருங்கோ அதெல்லாம் அடைஞ்சுட்டு பிரகாசிக்கிறான். சசத்திர பரியேதி ஜக்ஷதே கிரீடன நமமானா விளையாடுறானா, ஆனந்தமா இருக்கானா, சுத்தரானா, சாப்பிடுறானா, அனுபவிக்கிறானா, அப்படின்லாம் இருக்கான். சஸ்வராத் பவதி சசிய சர்வேஷு லோகேஷு காமச்சாரோ பவதி. அவன் சுராக் சுராத்னா சுதந்திரன் இல்லை, கர்ம பரதந்திரனா இல்லை, புண்ணியபாப ரூப கர்மா ஒழுங்கி எடுத்தோம் அவனுக்கு. இந்த சுராட்ன்றதுக்கு அர்த்தம் சொல்றார் பாஷக்காரன், கர்ம பரவசன் இல்லை, கர்மாவுக்கு வசனா இல்லை. அப்ப என்ன அர்த்தம், எப்பொழுதும் சுத்தாத்மஸ்வரூபத்தை அடைஞ்சுட்டான், எந்திரமான அடைஞ்சுட்டான். அதனால பெருமாளுக்கு தான் அவன் பரதந்திரன், கர்மாவுக்கு சந்திரனா பரதந்திரனா இல்லை அவன். எல்லா லோகத்தையும் இஷ்டப்படு, இஷ்டப்பட்டு போனானோ இமான் லோகான் காமான்னி காமரோக்கியன சஞ்சரன் ஏதோ சமகா என்ன சொல்லுவோம். லோகத்தெல்லாம் இஷ்டப்படி அவன் காமச்சாரன், அவன் சங்கல்பத்தினால வந்துடுறான் அவன். அப்படிலாம் இருக்காது, முக்கிய செய்யறது ரொம்ப வசதி. என்னென்ன தேவையோ அவனுக்கு வாப்பு சமஸ்து காமத்தை வந்துடும், அதெல்லாம் அவனுக்கு முக்கிய செய்ய வருதே. அதே சுடுத்தியில எனக்கு போக்கியம் இல்லை, அழிஞ்சவன் மாறி இருக்கான், கஷ்டப்படுறவன் நல்லா இருக்கான். இப்படி எத்தனை ஹேதுக்கள். அதனால இந்த சுருத்தில செய்யல இருக்கிறவன் எப்படி இருக்கான் தெரியுமோ அப்படின்னாக்கா சம்சாரியா தான் இருக்கான். தூங்கினான், தூங்கினவன் திருப்பி அவன் தூங்கினானோ அவனே புண்ணியபாப ரூப கர்மாவை அனுபவிக்கிறதுக்கோசரம் வரான். புண்ணியபாப ரூப கர்மாவை அனுபவிக்கணுன்றதுக்கோசரம் திருப்பி எழுந்து வந்துடுறான். ஒன்னும் ரெண்டாவது பிரத்யவிஜ்ஞ, நான் தான் தூங்கினேன், நான் எழுந்து வந்துட்டேன். ரெண்டு மூணாவது என்ன வந்து இது சப்தம், யார் எப்படி தூங்குறாலோ அப்படிதான் திருப்பி எழுந்துக்கிறாவா. மூணு நாலாவது மோட்ச விதிகள்லாம் இருக்கு பாருங்கோ, அவைகள்லாம் வர்த்தமா போயிடும். இப்படி வர்த்தமா போயிடவே இவைகள்லாம் ஏற்றுக்கவே கூடாது. இந்த மாதிரி முக்தின்னு அவங்க சொல்லக்கூடாது, பெருமாளை போய் அடைஞ்சிட்டான்னு சொல்லவே கூடாது. அதனால யாரு தூங்கினாலும் அவன்தான் எழுந்து வருகிறான் அப்படின்றதுக்கு நாலு யுக்திகளினால சோமதேசிகன் இங்க சாய்க்கிறா இருக்கோம். ஸ்லோகம் பார்க்கலாம். இப்போ முக்தி பிரம்மண்ய பீதி ஜகத் அசுகணாக தாதிருஷீயம் சுழப்தி ஸ்ருத்தியைவ கியாத்தியதேதா பிரம்மத்துல போய் லயிக்கிறது தான், அப்படின்னா லயம் லயிக்கிறது, பிரம்மத்துல லயத்தை அடையிறது தான் முக்தி. மோக்ஷன்றது அதுதானே, அது எப்படி இருக்கும். ஜகத் அசுக அசுகனா, ஜகத் என்ன பண்றது, எதை எதை அசுக கணங்களை, சுக கணங்கள் இல்லை, அசுகமா எது எது இருக்கோ அதெல்லாம் தியாகம் பண்ணிடணும், எல்லாத்தையும் விட்டுட்டு அசுகமான விஷயங்கள் எல்லாம் தியாகம் பண்ணிட்டு பரம ஆனந்தமா இருக்கக்கூடிய எந்தனமான அடையிறதுலாம் தக்க. அதனால பிரம்மத்துல போய் சேர்ந்தாக்க ஆனந்தம் தானே வரணும், துக்கம்ன்றதே வராதே. அதனால தாதிரிஜீயம் சுசுப்தி, இந்த சுசுப்தியானது அசுக கணங்கள் எல்லாம் விடுபட்டதாக பிரம்மத்தை அடைஞ்சு
முக்தியாயிருக்குமே முக்தியாயிருக்கும் முக்திதாய் நிர்த்தாரமாய் சொல்லுகிறது. ஸ்வம் அபீதோ பவதி அப்படின்னே உபனிடம் சொல்றது. ஸ்வம் அபீதோ பவதி எம்பெருமான்கிட்ட இவன் லயத்தை அடையிறான். எப்போ தூங்கச்ச, எப்ப இவன் தூங்குறானோ அப்போ எம்பெருமான்கிட்ட போய் அடைஞ்சிடலாம். அந்த மாதிரி இந்த இடத்துல சொல்றது அது. அதற்கா உடலிடத்தை சொல்லி கொடுத்திருக்கு. அதனால இது இந்த சுத்தியவ கியாப்தியதே அதகம் ததனம் திரும்பவும் தனுபத்து இந்த உடம்பு இருக்கு, அதே உடம்ப உடையவனாக உத்புத்தியமான திரும்ப உத்போதம் எழுந்திருக்கிறவன் தூக்கத்துல எழுந்திருக்கிறவன் ததக அந்யகம் தூங்குறவனை காட்டிலும் வேறுபட்டவன். யாரு தூங்கினானோ அவனே எழுந்து வரல. இது அத்தனையும் இங்க சொல்லிட்டே இருக்கு, இங்க அதையே சொல்லிட்டே இருக்கு. எப்படி பாருங்க, மோக்ஷன்றது என்னது, பிரம்மத்தை அடையிறது தான். அது இந்த தூக்கத்துல இருக்கு. அது எப்படி இருக்கணும், அசுர கணங்களை விட்டுட்டு அடையிறது. ஸ்ருதியும் ஸ்வம் அபீதோ பவதின்னு சொல்றது. அதனால ஸ்ருதியே சொல்றதுனால அதுல அடையிறது தான் இது. ஆக தனு உடம்ப உடையவன் ஜீவன், அந்த உடம்பு இருக்கு, ஆனால் ஆத்மா மாத்திரம் வாடி போயிடணும். தூங்குறவன் வேறு, முத்தியமான அந்யா பதக அந்யா வேற தந்தான் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷி சொன்னான். அதுக்கு பதில் மைவம், அது கிடையாது. வேற என்ன அப்படின்னு நாலு ஹேத்து, அது சூத்திரத்திலே சொல்லப்பட்ட ஹேத்து. கர்மா அனுபவத்து வைதிக கர்மா என்ன, லௌகிக கர்மா என்ன, உத்தம சுவாமி சேர்க்கிறார். கர்மானுபத்தி இது வந்து லௌகிக கர்மாவும் இருக்கு, அந்த மாதிரி வைதிக கர்மாவும் இருக்கு லோகத்துல. அந்த லௌகிக கர்மா நேற்று நான் பண்ணினதை இன்னைக்கு நான் தொடர்ந்து பண்றேன். அது மாதிரி வைதிக கர்மாக்கள், புண்ணியபாகரூப கர்மாக்கள், அந்த கர்மாக்கள் நான் அனுபவிச்சுதான் ஆகணும், அவைகளும் இருக்கு. அதனால வைதிக லௌகிகமான பூர்வார்த்த காரியங்கள்லாம் இருக்கு பாருங்க, அது என்னைக்கும் அனுபவிச்சுதான் இருக்கு, அனுபவிச்சுதான் இருக்கு. இனி நம்ம கிட்ட கீதா பாஷன் சேர்க்கிறோம் ஒருத்தர், அவன் வந்து என்ன எடுத்து ஒரே ஜுரம் வந்துடுத்தான். ஜுரம் வந்துடவே ரொம்ப கபம், சளி அதிகமா போயிடுச்சு. அதே மாதிரி அவளுக்கு வந்து ஜுரம் அதிகமா போயிடுச்சு, காஃப் அதிகமா இருக்கு, எருமை. அதனால பயந்து போன உடனே டாக்டர் என்ன சொன்னேன்னா, கொஞ்சம் பயமா இருக்கு, பயப்பட வேண்டாம், ஆனால் எதுக்கும் நீங்க ஒரு வாட்டி இது பண்ணிட்டு இருக்கோம், கோவிட் கொரோனா டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது டெஸ்ட் பண்ணிட்டார், அது ராத்திரி தான் வரும்னா சாயங்காலமே வந்துருச்சான். சாயங்காலம் அதுக்கு ரிசல்ட் வந்துருச்சு, பாசிட்டிவ் வரல, நெகட்டிவ்னு வந்துருச்சு. அவன் ரொம்ப நல்ல மனுஷன், அவன் உடனே எனக்கு போன் பண்ணி சொல்லிட்டான். அப்போ ஒரு வார்த்தை சொன்னேன், அது வந்து எந்த ஜாதக திரவமத்தியோ அதெல்லாம் சேவிச்சுட்டு இருக்க எங்கிட்ட. அப்ப சொன்னேன், இதெல்லாம் வசதி நமக்கு தெரியும், அதுக்கோசரம் அதுக்குன்னு ஒரு காலதேச வர்த்தமான கூறியும் போறதுன்றது நம்ம இஷ்டம் இல்லை, இருக்கிறது நம்ம இஷ்டம் இல்லை, ஆனா எதை எதை நம்ம பண்ணி முடிக்கணுமோ அதெல்லாம் பகவத் சங்கல்பத்துல எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு போனாக்கா ரணம் இல்லாம இருக்கும், ரணம் இல்லாம இருக்கும். ஏன்னா நாங்க 9 பேர் பிறந்தோம், எனக்கு 12 வயசு, எனக்கு 4 பேர், மேல 4 பேர். அப்ப எங்க திருத்தோம்னா பிரம்ம விஷ்ணர், திருத்தோம்னா பிரம்ம விஷ்ணர், எங்க பெரிய தமையனார், எங்க அம்மா. அப்படி ஒரு கஷ்டம், அத்தனை குழந்தைகளையும் கடையேற்றினான், இந்த அத்தனை பேருக்கும் கல்யாணம் ஆகி அன்னி தேவி நான் குடிசையில் இருந்தோம், நீ நல்லா இருக்கும் அந்த மாதிரி இருக்கச்சே. அப்பா பெற்றுட்டு ஆனா அவருக்கு பிராரத்தம் வாங்கி திருமணி அவனோட வரஞ்சாளர் கிளம்பி பரமேஸ்வர் போய் அங்க போய் மோஷத்துக்கு போயிட்டார். அவர் காரியம் முன்னெடுத்து, ஆனா இங்க இருக்கிற காரியத்தை யார் பண்ணுவா, பெருமாள் தான் சொன்னேன், கடைசியில முடிச்சார். அதனால இந்த மாதிரி ஒருத்தர் கோவிட் வந்துட்டு போயிட்டா அவன் எவ்வளவு கஷ்டப்படுவா, அவர் பிள்ளை கல்யாணம் ஆகணும் அப்படி எல்லாம் இருக்காளேவா. அதனால அந்தந்த காரியத்தை முடிச்சுட்டு போனோம். இதுதான் கர்மா, லௌகிகமும் வைதிகமும் இதையெல்லாம் பண்ணிட்டு போகணும், அதை விட்டுடக்கூடாது இல்லையோ. அதனால மைமம் கர்மானவர்த்தே,
அதனால வைதிக கர்மாவோ நைதிக கர்மாவோ அதெல்லாம் அனுபவிச்சுட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு தான் போகணும். அப்புறம் ஸ்மரண நியமத்தக அனுஸ்மதி பிரத்யபிஜை ஸ்மரண நியமம் இருக்கு. என்ன அப்படின்னாக்கா, நான் யாரு நான் தூங்கினோ நான் தான் பிழைந்திருக்கிறேன்னு பிரத்யபிஜா. இது ரெண்டாவது. மூணாவது பூர்வ ஏவேதி சப்தா யாக்ரோவா வராஹோவா தம்சோவான்னு சொல்லணும் பாருங்கோ. அந்த மாதிரி எப்படி நம்ம தூங்கினோமோ அப்படிதான் இருந்து வருவோம். அதே ஆத்மா தான், அதில் மாறமாட்டோம், அதே உடம்பு தான். கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் இருக்கும், புத்துணர்ச்சியோட வரும், உற்சாகத்தோட நல்லா தூங்கி இருந்தோம்னாக்கா. மற்றபடி அந்த ஆத்மா மாறதில்லை அந்த உடம்புக்கு. அந்த உடம்புக்கு நானே ஆத்மா. பொருள் ஏ வேதி சப்தா. அது மட்டுமா, மோக்ஷ உபாயாதி சிட்டே. மோக்ஷ உபாயம் இருக்கு. அதனால அந்த மோக்ஷ உபாயம்லாம் சொல்றது அல்லது ஆதிசத்துவம் இருக்கு. ஆதிசத்துவம் இருக்கு. என்ன ஆதிசத்துவம் அப்படின்னாக்கா, வந்து மோக்ஷத்தை நமக்கு உபதேசிக்கிறது, மோக்ஷத்தை உபதேசிக்கிறது நமக்கு. ரெண்டாவது எல்லா உபாதிகளையும் விட்டு, அதாவது உபாதின்னு என்ன அர்த்தம், கர்ம சம்பந்தம், இந்திரிய சம்பந்தம், பிராண சம்பந்தம், அது மாதிரி உடம்பு சம்பந்தம், தேக சம்பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு விடுபட்டாதான் அவனுக்கு மோட்சம் கிடைக்கும். ஆனா அது மாதிரி இல்லையே, இப்ப சொன்னதெல்லாம் இருக்கே அது ஆதிசப்தம். அதனாலதான் அந்த வாக்கியம் சொன்னோம், எனக்கு இதுல போக்கியம் ஒண்ணுமே இல்லையே, தூங்கச்சே நமக்கு கஷ்டமா இருக்கே, எதையும் நம்ம தெரிஞ்சு என்னையும் நான் தெரிஞ்சுக்கல, என் உடம்பு தெரிஞ்சுக்கல, என் ரூபத்தை தெரிஞ்சுக்கல அப்படின்னு தான் சொன்னோம். அதில் நடந்துக்கூடாது. அதனால இதுதான் முக்கியம். அதனால மோக்ஷோபாயாதி சிஷ்டே, சிஷ்டின்னாக்கா உபதேசிக்கிறது, விதிக்கிறது. விதிக்கிறதுனாலையும் ஸ்வபத் அனுபவ அனுபவத்தனா தூங்குறவங்க சொல்றான், என்ன தூங்கி நம்போ என்னை பற்றி என்னையே தெரிஞ்சுக்கல, ஒன்றும் நிம்மதி இல்லை, ஏதோ கொஞ்ச நேரம் நல்லா அடிச்சு போட்டாம தூங்கினேன், இதோ ஏன்ட்டேன், அதுலேயும் போகம் இல்லை, இதுலேயும் போக்கியம் இல்லை, தூங்க தேவை நிம்மதி இல்லை, மோஷன் இருக்கு தேவை நிம்மதி இல்லை, எவ்வளோ பேசலாமோ. அதெல்லாம் இருக்கிறதுனால பிராச்சேவ பிரபுத்தா, பிராச்சேவ முதல்ல எவன் தூங்கினானோ அவன் தான். அதனால இந்த முக்கிய போக்கியம் அப்படின்னு நம்ம நினச்சிக்க கூடாது. அதாவது என்ன எந்த முக்தி, இந்த தூங்கச்சே சேர்றேன் அது இல்லை, அது போக்கியம் இல்லை, அது பரம அபோக்கியம், அது அது அபோக்கியம். அது குடும்பத்தோட உட்காந்துருக்கான், மெச்சபடி அல்லாடிட்டு இருக்கான், எவ்வளவோ கஷ்டம் இருக்கு. அந்த சமயத்துல அவனோட பெட்ரிக்கு உத்தராசின்னு போயிட்டார், எங்கேயோ போயிட்டு ரெண்டு நாள் ஆனந்தமா இருக்கான், திரும்பி வந்தா அதே குடும்பத்தை தானே மாட்டிக்கணும், அதை தானே கஷ்டப்படணும், பெட்ரிக் போனதுனால அவன் சுகம்லாம் மாற கஷ்டம்லாம் மாறிடுமா, அந்த கொஞ்ச நாளை டைவர்ட் ஆகுது, அது புண்ணியமும் இல்லை. ஆனா பாருங்கோ நம்ம அதனாலதான் சொல்ற காலக்ஷேபம், காலக்ஷேபம் சொல்றோம், காலக்ஷேபம் சொல்றாரு. என்ன காலக்ஷேபம் அப்படின்னாக்கா, இதே உபன்யாசம் உபன்யாச ரூபமா தான் போயிட்டு இருக்கு, ஆனால் இப்போ ஒரு கிட்டத்தட்ட 30 நிமிஷம் 40 நிமிஷம் ஆயிருக்கும். இது வந்து இவ்வளவு நேரம் நம்ம சொல்றோமோ இல்லையோ, இந்த சொல்ற சமயத்துல இதுதான் காலக்ஷேபம், நல்ல பொழுதுபோக்கு. காலத்து காலக்ஷேபம்னா காலத்தை போக்குறது, பொழுது போக்குறதுன்னு அர்த்தம். என்னது, பகவத்பரமா போக்கணும், வேதாந்தபரமா போக்கணும். இந்த மாதிரி பண்ணினோம்னாக்கா நம்மளுடைய பாபம் போகும், பகவான் கிட்ட பக்தி உண்டாகும், முக்தி அதிகமாக நமக்கு வரும், முக்தி அதிகமாக வரும். அது அதனால கூப்பிடுங்க, அதனால தொடர்ந்து, அதனால இது வந்து இந்த மாதிரி ஒரு காலக்ஷேபம் நமக்கு இருக்கணும். அப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இப்ப நீங்க என்ன பண்றீங்க வச்சுக்கோ, அப்படி இந்த மாதிரி ஒரு பொழுதுபோக்கு இருந்தது என்ன, நமக்கு ஆனந்தம் வரும். அது இல்லாட்டாக்கா நமக்கு ஆனந்தம்ன்றதே வரவே வராது. அதனால வெறும் தூங்குறதுன்றது போக்கியம் இல்லை. சொப்பத் அனுபதனா அப்படின்ற நல்ல பிராச்சியா, யாரு தூங்க போனானோ அவன் தான் நினைச்சிட்டு இருக்கான் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சமைக்கிறார். முக்தி பிரம்மண்ய பீதி ஜெகத் அசுகனா
தாதிருஷீயம் சுஷுப்தி ஸ்ருத்யைவ கல்ப்யதே தனது ததனு தனுபத் உத்பத் உத்புத்யமானஸ்ததோன்யாம் மைவம் கர்மானுவிருத்தே ஸ்மரண நியமத பூர்வ ஏவேதி சப்தாத் மோக்ஷோபாயாதி சிஷ்டே சுபதனுபதனா பிராச்சயேவ பிரபுத்தா கவிராக்கிகசிம்ஹாய கல்யாண குணஜாயினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.